மகரராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும் சில நாட்களில். இன்றைய தினத்தில் சில விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், நம்ம அதை அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறத விட்டுவிடுவோம். செவாளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது தான். கொஞ்ச நேரத்தில் அவளே நீ சொன்னது கரெக்டு, பாரு இது பண்ண இந்த விளைவு தப்பாக வந்தது, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறத உணரும் போது அடுத்த வாட்டியிலேருந்து நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு அவள் வந்துடுவான். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டுருக்குவா, டைரக்டராக இருந்துட்டுருக்குவா, முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது தப்பான முடிவுகள் எடுத்துட்டேன்னு பிறர் சொல்லும்பொழுது மன வருத்தம் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறும். சில நபர்கள் மூலமான உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பா, சூழ்ச்சி வேறு மாதிரி நடந்துட்டுருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு பேசாமல் இருந்துவிட்டோம், அதுக்குண்டான செயல்பாடுகள் இல்லைன்னா அவா சொல்கிறது உண்மையாகிடும். செயல்பாடுகள் புரிஞ்சல்னா நீங்கள் பண்ணுற காரியம் கரெக்டாகிடும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளை தெல்ல தெளிவாக நீங்கள் செஞ்சுட்டேன்னா நிச்சயம் மாற்றங்கள் உண்டு, எதிர்கள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா வரும். இந்த தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு புதிய பொருட்கள் வீட்டுக்காக வாங்கிப்பால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, சத்ருக்களை வெல்லும் அற்புத வழிபாடு.